காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, வாசற்படியில் நின்று தட்டுகிற இயேசு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார். கடந்த 11 மாதங்கள் இந்த 2017 வருஷத்திலே நாம் முடிக்க உதவி செய்திருக்கிறார். முக்கியமாக அநேக அற்புதங்களை தேவன் நம்முடைய ஊழியத்திலே செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்களை சுகப்படுத்தியிருக்கிறார், ஜனங்களை விடுவித்திருக்கிறார், ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். சில சாட்சிகளை இந்த நிகழ்ச்சியிலே கூட இப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள். அந்த சாட்சிகள், கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்பதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் என்பதையும் உங்களுக்கு விளங்க செய்யும். ப்ரைஸ் த லார்ட். என்னோட பேர் கிருபா பிரீத்தி. லாஸ்ட் மந்த் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. தென் நான் திருப்பி கால் பண்ணி கேட்கும்போது, இல்லை நாங்கள் வெயிட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், ஸோ நீங்கள் வேறு கம்பெனி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஜாப் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டேன். ஸோ யார்கிட்டையும் நான் காமிச்சிக்கல. தென் எஸ்பா கிட்ட மட்டும் ப்ரே பண்ணிட்டு அமைதியாக இருந்தேன். தென் க்ளோரி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ எனக்கு திருப்பி லாஸ்ட் வீக் போல் ஃபோன் பண்ணி நீங்கள் திருப்பி உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். தென் ஆஃபர் லெட்டர் எனக்கு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, பட் எனக்கு ரிசீவ் ஆகலை. ஃப்ரைடே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நாங்கள் வெளியில் சர்ச் விட்டு வெளியில் அப்போ தான் நாங்கள் வெளியில் போனோம். போகும்போது எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிருச்சு, நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அக்டோபர் 4 அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணும்போது எனக்கு 3.7 தான் சேலரி தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அவங்களே திருப்பி கால் பண்ணி, நீங்கள் கேட்ட 4 லேக்குமே நாங்கள் சேலரி அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்தது. ஸோ இட்ஸ் ஆல் க்ளோரி டு காட். அண்ட் செகண்ட் ஒன், எனக்கு சிஸ்டம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறனால எனக்கு பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் பென் பண்ணேன் அப்படின்னா நிமிரும் போது அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும், எனக்கு டியர்ஸ் வந்துடும் எனக்கு. ஸோ என்னால் அவ்வளோ பெயினில் தான் நான் அதை ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அதுலேருந்து ரிலீஃபே இருக்காது. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். இங்கே ப்ரேயர் மீட்டிங்கில் பாஸ்டர் அங்கிள் வந்துட்டு, உங்களுக்கு ஹீலிங் இருக்குது, நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், பென் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஷையாக இருந்தது. எப்படியேப்பா எல்லாருக்கும் முன்னாடி நான் பென் பண்ணி நிம்முறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு நான் நின்றுட்டே ப்ரே பண்ணியிருந்தேன். பட் ஐ ஃபீல் சம்திங், எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சேஞ்ச் நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் திருப்பி ப்ரேயர் முடிஞ்சிட்டு நான் எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு பெயின் எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் வீட்டில் போய் நிறையா செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் தான் சாட்சி சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் நிறையா டெஸ்ட் பண்ணேன். எப்படி பெயின் வர்ற அளவுக்கு நிறையா டெஸ்டிங்லாம் பண்ணேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பேக் பெயின் சுத்தமாக இல்லை. க்ளோரி கான்ஃபரன்ஸில் எனக்கு கிடைச்ச ரெண்டு பெரிய பிளெஸிங், ஜாப் அண்ட் ஹீலிங். ப்ரைஸ் டு தி லார்ட். இந்த நாளில் நாம் புதிய மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 இவ்வாறாக சொல்லுகிறது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுக்கிறார். வருஷத்தில் கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதம். ஆண்டவருடைய பிறப்பை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிற ஒரு மாதமாகவும் இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். இந்த மாதத்திலே அவரோடு போஜனம் பண்ணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை சந்தோஷம்! எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இது கொடுக்கிறது. போஜனம் பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆழமான ஐக்கியம், தேவனோடு சந்தோஷமாய் இருக்கிற ஒரு உறவை அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளோடு பேசுகிறார். அதிலே 7வது சபையாக லவோதேவிக்கியா சபை இருக்கிறது. அங்கே இருக்கிற ஜனங்களிடத்தில் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்.
இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். யோசித்து பாருங்கள், வாசற்படியில் நின்று தட்டுகிறாராம். என் கண்களை இது கலங்க செய்கிறது. யார் இந்த கதவை தட்டுகிறவர்? இவர் ஒரு மனிதரா? இல்லை. இவர் ஒரு ஏழையா? இல்லை. இவர் ஒரு பலவீனரா? இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி ராஜன், அவரை போல ஒருவரும் இல்லை. இந்த உலகத்திற்கு சொந்தக்காரர், அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்கிற அப்பேற்பட்ட தேவ குமாரன் கதவை தட்டுகிறார். அவர் சொன்னால் கதவை திறந்துடும். அவர் அவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த இருப்பு கதவுகளும் நிற்க முடியாது. வெண்கல கதவுகள் நிற்க முடியாது. இருப்பு தாழ்பால்கள் உடைந்து போகும். அப்பேற்பட்டவர் அந்த வாசப்படியிலே ஏன் நிற்க வேண்டும்? மனிதனுடைய இருதயம், அந்த இருதயத்தின் வாசப்படியில் அவர் நிற்கிறார், தட்டுகிறார். யோசித்து பாருங்கள், ஒரே காரணம்தான், அவருடைய அன்பு தான். அவர் நினைத்தால் எதையும் செய்யலாம். அந்த கதவு அவர் வருகிறதற்கு திறந்து வைக்கப்படாமல் இருக்கிறதுனால் அவர் கடந்து போய்விடலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் நின்று இந்த கதவை தட்டுகிறார். இதோ என்று அவர் சொல்லுகிறார். இதோ என்றால் இப்பொழுது, இந்த நேரத்தில், இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, இதுதான் முதலாவது காரியம். ஆண்டவர் தட்டும் பொழுது அவர் சத்தத்தை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட காதைகள் வேண்டும், அப்படிப்பட்ட இருதயம் வேண்டும். யாரோ தட்டுகிறார்கள், என்னவோ நடக்கிறது என்றால், இந்த காரியத்தின் மூலமாய் தேவன் என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு தான் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அது என் தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஒரு உணர்வு, உணர்வுள்ள இருதயம். பேதுரு வந்து கதவு தட்டி பேசினப்ப உள்ளே இருக்கிற ஜனங்கள் சொன்னார்கள், வேலைக்காரி ரோதை பேதுருவின் சத்தம் என்று சொன்ன பொழுது உள்ளே செபித்து கொண்டிருந்த மக்கள் சொன்னாங்க, இல்லை, உனக்கு என்னவோ பித்து பிடித்து விட்டது போல அவர்கள் பேசினார்கள். அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இங்கே பார்க்கிறோம், கதவை திறந்தால் சத்தத்தை கேட்கணும், ரெண்டாவது கதவை திறக்கணும். அது அவரவருடைய கையில் இருக்குது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன், என் உள்ளத்தில் வாங்க, உங்கள் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, நீ சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படுகிறேன் என்று சொல்வது தான் கதவை திறப்பது. திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு உணர்ந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கதவை திறந்தால் அவர் வருவார், அவர் போஜனம் பண்ணுவார், ஒரு நல்ல ஐக்கியத்தை அவர் கொடுப்பார். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பரலோக ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொண்டு வருகிறதா இருக்கிறது. உங்களுக்கு 1000 தேவைகள், 1000 பிரச்சனைகள் இன்றைக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என்னோட மாத்திரம் உனக்கு ஐக்கியம் உண்டாகிவிட்டால் உனக்கு எல்லாம் கிடைத்துவிடும். உண்மை அதுதான். ஆதாம் ஏவாளோடு தேவன் நடந்தார், அவர்களுக்கு குறைவில்லை. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய மகன்தான் இந்த பூமியிலே மிக அதிக நாள் வாழ்ந்த மெத்துசலா, 969 வருஷம் தீர்க்காயசை கொடுத்தார். ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? சுகமடையாது மருத்துவர் சொல்லிவிட்டார்களா? தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நீங்கள் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்,
எதை நான் செய்ய வேண்டும் அதை தான் நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:17-18 வாசிக்கும் பொழுது, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். கதவு தட்டுகிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை அன்றைக்கு லவோதேக்கிய சபைக்கு சொன்னார். இன்றைக்கு செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிறார். பக்கத்தில் நின்று அன்போடு பேசுகிறார். முதலாவது காரியம், இந்த மனிதன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், நிர்பாக்கியம் உள்ளவன், அதாவது ஆசீர்வாதம் இல்லாத பரிதாபமான நிலை, தரித்திரரான நிலை, அப்படிப்பட்ட நிலையிலே தேவனுடைய பார்வையிலே இந்த மனிதன் இருக்கிறான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்திலே நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக்கொள். பேதுரு தன்னுடைய நிருபத்திலே இப்படியா எழுதுகிறார், இந்த நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. அதுவும் சாதாரண விசுவாசம் கிடையாது. 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப இது எப்படிப்பட்ட விசுவாசம், எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் எவ்வளவு உபத்திரம் இருந்தாலும் எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், ஆண்டவரே நீர்தான் என் தேவை, உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன், உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை நான் விடவே மாட்டேன், நீர்தான் என் தேவை என்று சொல்லி உறுதியாய் நிற்கிற விசுவாசம்தான் இந்த விசுவாசம். அதுதான் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். இன்றைக்கு விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நான் எல்லாம் எனக்கு நன்றாக இருந்தால் நான் கர்த்தரை நம்புகிறேன், இல்லை எல்லாம் சரியாச்சுனா நான் நம்புகிறேன், அப்படி கிடையாது. கஷ்டம் வரும்போது சோர்ந்து போகிற ஒரு நிலை கிடையாது. எந்த நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நீர்தான் என் ஜீவன், நீர்தான் எனக்கு உயிரான இயேசு, உம்மை தான் நான் பற்றி கொள்ளுகிறேன், நீர்தான் எனக்கு வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வாலிப மகனே, வாலிப மகளே, நீ ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சோர்ந்து போயிருக்கிறாயா? நீ வாழ்க்கையிலே கேள்விக்குறியோடு இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, நீ உறுதியாய் விசுவாசி. இந்த விசுவாசம் வைராக்கியம் உள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரில் நம்பிக்கையாக இருப்பேன். எப்பேற்பட்ட விசுவாசம்! இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு எதாவது நடக்கட்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, உடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் நீர் எனக்கு வேண்டும், உம்மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன், நீர்தான் எனக்கு தேவை என்று சொல்லுகிற ஒரு வைராக்கியம். வேதத்திலே ரூத் என்கிற பெண் தன்னுடைய கணவனை இழந்தாள். அவள் தன்னுடைய மாமியாரோடு அந்த பெத்லகேம் ஊருக்கு, தங்கள் தேசத்துக்கு அந்த மாமியார் கூட்டி சென்று கொண்டிருந்தார்கள். ரூத்தினுடைய தேசம் மோவாப் தேசம். இப்போ தான் சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருந்தப்ப மாமியார் நகோமி சொல்லுகிறார், நீ உன் வீட்டுக்கே திரும்ப போயிரு,
உன்னுடைய சகோதரி போய்விட்டாள், நீயும் போய்விடு, உலகத்துக்கே திரும்ப போய்விடு. அவள் சொல்லுகிறது தான் அங்கே ரூத் 1:16 பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்குகிற இடத்துல நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணம் வர்ற வரைக்கும் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், உமை நான் விடமாட்டேன்னு சொல்லுகிறாள். அதுதான் விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம் தான் நீ வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போகிறதற்கு இது நேரம் இல்லை. எழும்பு மகனே, எழும்பு மகளே, கர்த்தரை விசுவாசி. நாண்டிலே இவ்வளோ காரியங்களுக்காக நான் ஜெபித்தேன், மற்றவங்களுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்கலை என்று சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், இது சோர்ந்து போக நேரம் அல்ல, இது விசுவாசிக்கிற நேரமாக இருக்கிறது. எனக்கு நீர் தேவை என்று சொல்லி உறுதியாய் நிற்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இரண்டாவது பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:16, உன் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ வெள்ளை வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று சொல்லி. இந்த வெண்வஸ்திரங்கள் தான் என்ன? ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அழுக்கான கந்தை. அப்ப பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அசுத்தங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த பக்கமும் ஒரு காலம், அந்த பக்கமும் ஒரு காலம், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு போனா ஒரு வாழ்க்கை, ஆலயத்தை விட்டு வெளியில போனா இன்னொரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை, இருதயத்துல குப்பைகளும் கூளங்களும் இருக்கிற ஒரு அருவறுக்கத்தக்கதான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம், இது உன்னை கரை சேர்க்காது, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நான் உனக்கு வெண்வஸ்திரங்களை தருகிறேன், நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகின அந்த நாட்களிலே இந்த ஆண்டின் கடைசி மாதத்துக்குள்ள நுழையும் போது, ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், உமக்கு உகந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி களைய வேண்டியவைகளை களைந்து பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது வெண்வஸ்திரங்கள் அவர் தருகிறவராயிருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது, உன் கண்களுக்கு நான் கலிக்கம் போட ஆலோசனை கொடுக்கிறேன் சொல்கிறார். கலிக்கம் என்பது ஒரு விதமான ஆயின்மெண்ட், கண்ணுக்கு போடுற மருந்து. முக்கியமாக வனாந்திரத்திலே அங்கே ஒட்டகங்களில் எல்லாம் நடந்து பயணம் செய்கிறவர்கள் அந்த காத்தடிக்கும் பொழுது மணல் வந்து கண்ணில் விழாதபடிக்கு, கண்களை பாதிக்காதபடிக்கு அந்த கண்களுக்கு ஒரு மருந்தை போடுவார்கள். அதுதான் கலிக்கம். அது பார்வையை தெளிவாக வைத்து கொள்ளும். இந்த லவோதேக்கிய சபை அது தன்னை குறித்து மிக பெரியதாய் நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் உண்மையாக அந்த நிலை மிகவும் பரிதாபமான நிலையாக இருக்கிறது. அது என்ன நினைத்து கொண்டிருந்தது? இதில் இருந்த ஜனங்கள், எங்களுக்கு குறையே கிடையாது, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் ஒழுங்காக ஆலயத்துக்கு வரோம், நாங்கள் ஒழுங்காக அந்த காரியத்தை செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நிலை பரிதாபமான நிலையாக இருக்கிறது. அப்போ 3வது நமக்கு தேவையான காரியம், தெளிந்த புத்தி, தெளிந்த பார்வை. தெளிந்த பார்வை என்றால் என்ன தெரியுமா? தெளிந்த பார்வை என்றால் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து, தேவன் பார்க்கிற வண்ணமாக நம் இருதயத்தை பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்வது தான் தெளிந்த சிந்தையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ உன்னை குறித்து உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து எதை சீர்படுத்த வேண்டுமோ நீ சீர்படுத்து என்று சொல்லுகிறார். எசேக்கியா ராஜா அவனை பார்த்தாண்டு சொன்னார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து எசேக்கியாவே என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். 1 Corinthians 8:2-3 பிறகு வாசித்து பாருங்கள்.
எண்ணுகிறதற்கு மிஞ்சி ஒருவன் எண்ணும் பொழுது அது அவனுக்கு நல்லது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தெளிந்த சிந்தையோடு நாம் எண்ண வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 8:3 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் அருமையாய் சொல்லுகிறார், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். 2 வசனத்தில் அவர் மற்றும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுவானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. சிலர், எனக்கு தெரியும், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்து விட்டேன், எல்லாம் இப்படி தான், இப்படி நினைக்கிற ஒரு மனுஷன் ஒன்றுமே தெரியாதவன், தான் தான் சரி என்றும் மற்றவர்கள் எல்லாரும் தவறு என்றும் குறை சொல்லி குற்றம் சொல்லி வாழ்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதன் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கணும். குறை சொல்லி திரிகிறவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கணும். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் சரி என்று ஒருவன் நினைத்து கொண்டிருப்பான் என்றால் மனம் திரும்ப வேண்டும், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு என்ன நிலையில் நம்மளை வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்றபடியாக தான் நாம் சிந்திக்க வேண்டும். முக்கியமாக நம்மை அதிகமாய் தாழ்த்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3வது காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தை தாழ்ந்த சிந்தையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நான் விடவே மாட்டேன், நீர்தான் என் தேவை என்கிற விசுவாசம். 2வது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. 3வது தாழ்மையுள்ள ஒரு சிந்தை. இந்த 3 காரியங்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? அதுதான் இருதயத்தை திறக்கிற ஒரு அனுபவம். நிச்சயமாய் ராஜாதி ராஜா வருவார், வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் யோசித்து பார்த்தேன், வீட்டில் வாசலில் நின்று கதவை தட்டுறேன், ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட வீடு? மாளிகையா, மாட மாளிகையா என்று பார்த்தால் இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்து தியானித்த பிறகுதான் நமக்கு புரிகிறது. அது ஒரு தரித்திர கோலமான வீடு, அது ஒரு அசிங்கமாக அல்லது அழுக்காக இருக்கிற ஒரு மனிதனுடைய இருதயம். அவ்வளோ ஒரு குப்பையை போன்று இருக்கிற வீட்டில் ஆண்டவர் தேடி வந்து இருதயத்தின் கதவை தட்டுகிறார் என்றால் எவ்வளோ பெரிய அன்பு. ஆனால் அவர் உள்ளே வந்த பிறகு அந்த வீட்டை அவர் மகிமையின் வீடாய் மாற்றுகிறார், ஆசீர்வாதமான வீடாய் மாற்றுகிறார். பொன்னினால் அலங்கரிக்கிறார், வெண் வஸ்திரங்களால் அலங்கரிக்கிறார். அந்த வீடே ஒரு தெளிவான பிரகாசமான வீடாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அப்படியாய் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே அதை அவர் செய்ய விரும்புகிறார். இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த 11 மாதங்கள் காத்திருந்த சில காரியங்கள் கிடைக்காதது நிமித்தம் மனதில் சோர்வோடு இருக்கிற சிலரோடு நீ பேசியிருக்கிறீரப்பா, இது சோர்ந்து போகிறதற்கு நேரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆகையினால் ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக, தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து என்னும் இணையற்ற நாமத்தினாலே ஆண்டவரே அவருடைய விசுவாசம் பலப்படட்டும். பாவத்தோடு போராட்டத்தில் இருக்கிற
மக்கள் இந்த நேரத்தில் மனம் திரும்பி ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று எனக்கு வெண்வஸ்திரம் தாரும் கேட்கிற யார் யார் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் அந்த பாவ போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. ஆண்டவரே சிந்தையிலே குழப்பத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டு இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் தெளிந்த சிந்தையை தாரும் அப்பா. உன்னுடைய பாதங்களில் தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உயர்த்தும் ஆண்டவரே. நீங்க செய்கிறதற்காய் நன்றி, கோடா கொடி நன்றி. என்ன தேவை இருந்தாலும் எப்படி ரூத் உம்மை பற்றி கொண்டாள் அவள் வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தீரே. இன்றைக்குமை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதமான மாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே நீர் வந்து போஜனம் பண்ணுகிற, உம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களை கொடுக்கிற ஒரு மாதமாய் நீர் மாற்றுவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களை பரலோக விருந்தை உடைய பிள்ளைகள் சுவைத்து ஆசீர்வாதத்தை ருசித்து மகிழட்டும் அப்பா. வியாதிகள் உடலை விட்டு நீங்கட்டும், அற்புதங்கள் பெருகட்டும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை உண்டாகட்டும், வேலையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும், திருமண தடையோடு இருக்கிறவர்கள் வாழ்க்கை திருமணத்தை நீர் நடத்தி தாரும் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் வியாதியிலே கஷ்டப்படுகிறார்கள் என்கிற நிலை மாறட்டும், அவர்களை சுகப்படுத்தும் அப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்திலே ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.